ரோட்டில் நடந்து போய்க் கொண்டிருக்கிறோம். அங்கே ஒருவர் ஆக்சிடென்ட் ஆகி அடிபட்டு கிடக்கிறார். வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற மக்களிடம் என்ன கேட்போம்? 108 ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணியாச்சா என்று கேட்போம். இந்த ஆம்புலன்ஸ் பற்றிய எண்ணம் நமக்கு எப்போது வருகிறது? யாராவது ஒருவர் அடிபட்டு கிடக்கும் போதோ அல்லது ஒரு சீரியஸ் கேஸ் இருக்கும் போதோ தான் அந்த எண்ணம் வருகிறது. ஆம்புலன்ஸ் வந்து நோயாளியை ஏற்றிக்கொண்டு மருத்துவமனையில் சேர்த்த பின் அந்த ஆம்புலன்ஸ் பற்றிய எண்ணமே நம்மை விட்டு போய்விடுகிறது. பின்பு எப்போதாவது அடுத்த தேவை வரும்போதுதான் மறுபடியும் ஆம்புலன்ஸ் பற்றி நினைத்து பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகருக்கு தேவனை பற்றிய எண்ணமும் அப்படித்தான் இருக்கிறது. ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போதோ அல்லது அதை சமாளிக்க முடியாமல் திணறும் போதோ தான் ஆண்டவரை பற்றிய எண்ணம் வருகிறது. தேவை முடிந்தவுடன் அவரை அப்படியே மறந்து விடுகிறார்கள். தேவனை அப்பா பிதாவே என்று அழைக்கும் உரிமையை நாம் பெற்றிருக்கிறோம். அவர் நம் எல்லாரையும் தம்முடைய சொந்த பிள்ளைகளாகவே மாற்றியிருக்கிறார். அப்படியிருக்க அவசர தேவைக்கான ஆம்புலன்ஸாக மட்டும் அவரை பயன்படுத்துவது நம்முடைய அறிவீனம். ஒரு தகப்பன் தன் குழந்தைக்காக எப்பொழுதும் உடனிருப்பார். ஆனால் ஒரு ஆம்புலன்ஸ் அவசர காலங்களில் மட்டுமே வந்து போகும். தேவனுக்கும் நமக்கும் இடையிலுள்ள உறவு ஒரு தகப்பன் பிள்ளை என்ற உறவாகத்தான் இருக்க வேண்டுமே அன்றி ஒரு ஆம்புலன்ஸுக்கும் நோயாளிக்கும் இடையிலான உறவாக இருக்கவே கூடாது. தேவனோடு உள்ள உறவில் நீங்கள் ஒரு நோயாளியாய் இருந்தால் அவரை அவசர காலங்களில் மட்டும் தேடுங்கள். இல்லை, நான் அவருடைய குழந்தை என்று எண்ணுவீர்களானால் எப்பொழுதும் அவருடன் உறவாடுங்கள். God bless you all.